இரண்டு ராஜாக்கள் 13 அதிகாரம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23 வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவிலிருந்த விக்கிரகத் தோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளைப் போல ஆக்கி போட்டான். யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37 வருஷத்தில் யோவாகாஸின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வெற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரை நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது, நீர் ஆபெக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது
அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோட யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்துக் கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்துக் கொண்டான். மூன்று விசை யோவாஸ் அவனை முறிய அடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான். இரண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யுவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பேரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனிலுள்ள முற்றடியானது லீபனோனிலுள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முற்றடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்ப்பம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடே கூட யூதாவும் விடும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிக்கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவிலுள்ள பெட்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெட்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயின் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பணிமுட்டுகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான்.
அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகிசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகிசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்பச் சேர்த்துக் கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்பச் சேர்த்துக் கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை பாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.
உன் குமாரர் 4 தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39 வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39 வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெருபயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50 வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெருபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியையையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52 வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெருபயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20 வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினையும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 16 அதிகாரம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சினும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ரேட்சின் ஏலாத்தை திரும்ப சீரியாவோட சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினான். சீரியர் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் அவ்விடத்திலே குடியாயிருக்கிறார்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லச் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் ரேட்சினை கொன்று போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிப்பீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிப்பீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிப்பீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிப்பீடத்தை பார்த்து அந்த பலிப்பீட தண்டையில் சேர்ந்து அதின்மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிப்பீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிப்பீடத்தை அவன் தன் பலிப்பீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிப்பீடத்திற்கு வடப்புறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிப்பீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிப்பீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு
அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தளவரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12 வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசையாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசையாவின் 9வது வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசா நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தும் அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராக்கி அவர்களைச் சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து
அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திர மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக் கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர்வாயுமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளிலுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுமில்லை. தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதுமில்லை. கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும்
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களைச் சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசியாவின் 7 வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசியாவின் 9 வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரியா ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசா நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்குச் செவிக்கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவிலிருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசிலுள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும்
ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிப்பீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிப்பீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய்ப்போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி, ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்ச ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். இரண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது
தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு ரட்டுடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கியிருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகிசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பிப் போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிற்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதின் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதின் கடையாந்தர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும்,
நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதின்மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பிப் போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய்க் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரு பிரயாணப்பட்டு திரும்பிப் போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலைக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தூன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பிப் போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா
ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுதசாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 21 அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிப்பீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிப்பீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய்ச் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லிக் குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான்.
நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாயிருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது. யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய்ப் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நாலு மூலை வரையும் இரத்தப் பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாகச் சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆருட்சின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களையெல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்திலுள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான். 2 ராஜாக்கள் 22 அதிகாரம். யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18 வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக
அதிலிருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொச்சருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமுமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். இரண்டு ராஜாக்கள் 23 அதிகாரம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும்
அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் இரண்டாம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடுகளின் மேல் தூவங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியரையும் வரச் சொல்லி கேபா முதல் பெயர்சபா மட்டும் ஆசாரியர்கள் தூபங்காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிப்பிடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான்மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிப்பீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிப்பீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலது புறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவறுப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எருபயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிப்பீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிப்பீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிப்பீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபமுண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள்
சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் வலிப்பிடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டரித்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபமுண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோ நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோ நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிறபோது 23 வயதாயிருந்து 3 எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோ நேகோ அவனை ஆமா தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 வெள்ளியையும் 1 பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோ நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 11 எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2 Kings 24 அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 அவனைச் சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும்
சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். யோயாக்கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோயாக்கீம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல் நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் 7 ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1,000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள்.
கல்தேயரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்துவிட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக் கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த இரண்டு தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பணிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப்போல் இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான ராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதேயா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகன் கெதலியாவை அதிகாரியாக வைத்தான். பாபிலோன் ராஜா கெதலியாவை அதிகாரியாக வைத்ததை சகல ராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் யாரெனில், நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் கரேயாவின் குமாரன் யோகனானும் நெத்தோபாத்தியனாகிய தன்குமேத்தின் குமாரன் செராயாவும் மாகாத்தியனான ஒருவனுடைய குமாரன் யசனியாவும் அவர்கள் மனுஷருமே. அப்பொழுது கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றான். 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோட கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும்
கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 27 தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. நாளாகமத்தின் 1 புஸ்தகம் 1 அதிகாரம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாப்பேத். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதீமியரையும், ஆனாமியரையும், லகாபியரையும், நப்தூகியரையும், பத்ருசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், அர்க்கீயரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், ஆசர்மாவேத்தையும், ஏராக்கையும், அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஏபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஓப்பீரையும், ஆவீலாவையும், யோபாவையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிராமாகிய ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூராள் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள்.
மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாக்கா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எட்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். ஏட்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊட்ஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மறித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மறித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மறித்த பின் பேதாத்தின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். ஆதாத் மறித்த பின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மறித்த பின் நதியோரமான ரெகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மறித்த பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மறித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல். ஆதாத் மறித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்வா பிரபு, எதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். 1 அதிகாரம் 2. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சுவாவின் மகளான கானான் சிறியனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவன் ஆனபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமுல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏதான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரேவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏதானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மையேல், ராம், கெலுபா என்பவர்கள்.
ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயால் அபிகாயில் என்பவர்கள். செருயாலின் குமாரர் அபிசாய் யோவாப் ஆசக்கேல் என்னும் மூன்று பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் என்னப்பட்ட தன் பெண் ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலேயலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தையை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆறாமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர் காலேவின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண் ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா ஓரேன் ஓத்சேம் அகியா என்பவர்களுமே அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மையேலுக்கு இருந்தால் இவள் ஓனாமின் தாய். எர்மையேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ் யாமின் எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப் அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தர் யோனத்தான் என்பவர்கள். எத்தர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மையேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே என்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு எர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேட்ஸை பெற்றான். ஏலேட்ஸ் எலையாசாவை பெற்றான். எலையாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லுமை பெற்றான். சல்லும் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மையேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரோசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள். செமா யூர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேவின் மறுமனையாட்டியாகிய எப்பால் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றால். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம் யோதாம் கேசாம் பேலேத் எப்பா சாகாப் என்பவர்கள். காலேவின் மறுமனையாட்டியாகிய மாகால் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்ராத்தாலிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலும் பெத்லேஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரிமில் இருந்த வம்சங்கள் எத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்த ஓலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லேஹேமியரும் நேத்தோ பாத்தியரும் பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சூரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. 1 நாளாகமும் 3 அதிகாரம். தாவீதுக்கு
எப்ரோனிலே பிறந்த குமாரர், இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேறானவன், கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன், கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன், ஆகித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன், அபித்தாள் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன், அவன் பெஞ்சாதியாகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்பேலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிப்பேலேத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகோபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும் சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும் சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் யகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட யகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், யகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். அசூபா, ஒகேல், பெரகியா, அசதியா, உசாபேசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எக்கேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்குப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாத்தையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அச்சலல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள்.
இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள் நாராள் என்னும் இரண்டு பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எச்சோகார், யத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனத்தாய் உபிராவை பெற்றான். செராயா கராஷிமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புனையின் குமாரனாகிய காலேப்பின் குமார ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். எகலலேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரையேல். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், ஏபேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய யெகுதியாள் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோகோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே. சீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேதும் பெண் சோகேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும் யசுபெலகேமுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயீமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமீன், யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம். இவன் குமாரன் மிப்சாம். இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சீமேயி. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பெயர்செபாவிலும் மொலாதாவிலும் ஆச்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏட்சாமிலும் தோலாத்திலும் பெத்துவேலிலும்
ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்கா போத்திலும் ஆத்சார் சூசியமிலும் பெத்பிரியிலும் சாராயீமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாவும் யம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் யசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் யதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 1 நாளாகமம் 5 அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா. இவன் குமாரன் கோக். இவன் குமாரன் சிமேய். இவன் குமாரன் மீகா. இவன் குமாரன் ராயா. இவன் குமாரன் பாகால். இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள்.
அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் ஏழு பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் யெரோவாவுக்கும், யெரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத்திலிருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரோபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்தரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் யத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும், 250,000 ஆடுகளையும், 2,000 கழுதைகளையும், மனுஷரில் 100,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும், செந்நீர் மட்டும், எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏபேர், இஷி, ஏலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும், அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்தரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும், ஆபோருக்கும், ஆராவுக்கும், கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். 1 நாளாகமம் 6 அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியு, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். எலையாசார் பினகாசை பெற்றான். பினகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாசை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப்
சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இச்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப். இவன் குமாரன் கோராகு. இவன் குமாரன் ஆசீர். இவன் குமாரன் எல்கானா. இவன் குமாரன் அபியாசாப். இவன் குமாரன் ஆசீர். இவன் குமாரன் தாகாத். இவன் குமாரன் ஊரியேல். இவன் குமாரன் ஊசியா. இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய். இவன் குமாரன் நாகாத். இவன் குமாரன் எலியாப். இவன் குமாரன் எரோகாம். இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி. இவன் குமாரன் லிப்னி. இவன் குமாரன் சிமேயி. இவன் குமாரன் ஊசா. இவன் குமாரன் சிமையா. இவன் குமாரன் அகியா. இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் எலியேலின் குமாரன். இவன் தோவாகின் குமாரன். இவன் சூப்பின் குமாரன். இவன் இல்கானாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமாசாயின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகாத்தின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எப்பியாசாப்பின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். இவன் இத்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன். இவன் சிமேயாவின் குமாரன். இவன் மிகாவேலின் குமாரன். இவன் பாசையாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்னியின் குமாரன். இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன். இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாத்தின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன். இவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அசபியாவின் குமாரன். இவன் அமத்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியின் குமாரன்.
இவன் பாணியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலியின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவிய தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலேயாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிசுவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகித்தூப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத்தீரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும் பென்யமீன் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்தரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்தரத்திலும் பென்யமீன் புத்திரரின் கோத்தரத்திலும் பேர்பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயீம் கோத்தரத்திலே இருந்தது. எவையெனில், அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும் பேத் ஓரானையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் மனாசேயின் பாதி கோத்தரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும் ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் ஆனேமும் அதன் வெளிநிலங்களும் ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும் அத்தோனும் அதன் வெளிநிலங்களும் உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும் ரேகோபும் அதன் வெளிநிலங்களும் நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும் அம்மோனும் அதன் வெளிநிலங்களும் கீரியாத் தாயீமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும்
அதின் வெளிநிலங்களும், தாபோரும் அதின் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசேரும் அதின் வெளிநிலங்களும், யாத்சாவும் அதின் வெளிநிலங்களும், கேதேமோத்தும் அதின் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதின் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கீலையாத்திலுள்ள ராமோத்தும் அதின் வெளிநிலங்களும், மக்னாயீமும் அதின் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதின் வெளிநிலங்களும், யாசேரும் அதின் வெளிநிலங்களும் இருந்தது. ஒன்று நாளாகமம் 7 அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசுப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரக்கியா. இஸ்ரக்கியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பெக்கேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 21,034 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத்தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஷ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காளின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரியினிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மருமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2 குமாரன் செலோபியாத். செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மொளகேத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே,
அனியாம் என்பவர்கள். எப்பிராயீமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக், இவனுடைய குமாரன் பேரேத், இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் யலாதா, இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரர் சுத்தலாக், ஏத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயீம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக், இவனுடைய குமாரன் தாகான், இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அம்மியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதின் கிராமங்களும் பெத்தேலும் அதின் கிராமங்களும் சீகேமும் அதின் கிராமங்களும் காசா மட்டுக்கும் உள்ள அதின் கிராமங்களும் மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெட்சேயானும் அதின் கிராமங்களும் தானாகும் அதின் கிராமங்களும் மெகிதோவும் அதின் கிராமங்களும் தோரும் அதின் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் எப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாளையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிச்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். ஒன்று நாளாகமம் 8 அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் இரண்டாம் குமாரனையும் அகராக் என்னும் மூன்றாம் குமாரனையும் நோகா என்னும் நாலாம் குமாரனையும் ரப்பா என்னும் ஐந்தாம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புபான், ஊராம் என்பவர்கள் எகுத்தின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே.
கேரா அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூத்தையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயீம் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதேசாலே யோவாபையும் சீபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூசையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாஷாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, யரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாத், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியோவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகூஸ் என்னும் இரண்டாம் குமாரனும் எலிபேலேத் என்னும் மூன்றாம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராயிருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். ஒன்று நாளாகமம் 9 அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்தரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்படுத்திக் கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணி ஆட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும்
ஆசாரியரும் லேவியரும் நிதிநீமியருமே. யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அமியூத்தின் குமாரன் ஊத்தாய், சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் யெகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமின் புத்திரரில் அசனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னயா, மிக்கிரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும், தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள். ஆசாரியர்களில் யதாயா, யோயாரீப், யாக்கீன், அகிதூபின் குமாரனாகிய மெராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா, இம்மரின் குமாரனாகிய மெசுல்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசாய் என்பவர்களும், அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாயிருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பக்கார், ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்குப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும், அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகிய பணிவிடை வேலையை விசாரித்து, அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலேயாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாயிருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத்தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள்.
அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள், அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும், சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால். மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆத்சேலின் குமாரர். ஒன்று நாளாகமும் பத்தாம் அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு
தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி, அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது, பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். 1 நாளாகமம் 11 அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தமீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது
பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக் கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி, அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேரில் பேர் பெற்றவனானான். இந்த மூன்று பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்திலிருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபக்காய், அகோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காக்காஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சல்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆரானியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆரானியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய ஏபேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரெப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோடே 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே.
ஒன்று நாளாகமம் அதிகாரம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன சவுலின் சகோதரராகிய பென்னிமின் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும் பேலேத்தும் பெராக்கா ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும் எரேமியா எகாசியேல் யோகனான் கெதேரூரான யேசோபாத் எலிசாயி எரிமோத் பிகலியா செமரியா அருப்பியனான செப்பத்தியா எல்கானா எஷியா அசாரியேல் யொவேசர் யொவேசேர் யெசோபெயாம் என்னும் கோரேகியரும் யொவேலா செபதியா என்னும் கேதோர் ஊரானான ஏரோகாமின் குமாரருமே காத்தியரில் பரிசையையும் ஈட்டியையும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரனான இவர்கள் ராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்னியமின் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படி அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிஹு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் ராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தாரானவர்கள் 6800 பேர், சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர், லேவி புத்திரரில் 4600 பேர், ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும், பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்னியமின் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர் அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயின் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20,800 பேர்,
மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18,000 பேர் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். நப்தலி புத்திரரில் 1,000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்து அவர்களோடு கூட இருந்தவர்கள் 37,000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபினியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரேவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோடே கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின் பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று.